வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்று ஆங்கில மாதம் ஜனவரி 27, 2020. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு திங்கட்கிழமைகளையும் தமிழர்களோட பாரம்பரியம், தமிழோட மருத்துவத்தை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி தமிழர்களோட ஒரு மருத்துவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய பேருக்கு மூட்டு வலியும் முதுகு வலியும் நிறையவே இருக்குது. மூட்டு வலி அப்படின்றது இப்போது சின்ன குழந்தைகள் கூட இருக்குது, முதுகு வலியும் நிறைய பேருக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் முன்னாடி உக்காந்துட்டு நிறைய வேலை பார்க்கறதுனால முதுகு வலியும், கால்களுக்கு நிறைய வேலை கொடுக்காம திடீர்னு வேலை கொடுக்கறதுனால கால்களுக்கு மூட்டு வலியும் நிறையவே வருது இந்த காலத்தில். அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை, அவங்க ஓய்வெடுக்காமல் வேலை செஞ்சதுனால அவங்களுக்கு மூட்டு வலியும் முதுகு வலி வந்துச்சு. இப்போது ஓய்வெடுத்துகிட்டே வேலை செய்கிறதுனால தான் நிறைய இந்த பிரச்சனைகளெல்லாம் வருது. இதுக்கான முன்னோர்கள் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க, அதில் இன்றைக்கி நம்ம 2 டிப்ஸ் சொல்ல போகிறோம். இது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிக்கும். என்ன அப்படின்னா, முதல்ல சுக்கு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறமா வெந்தய பொடி, இந்த மூணுத்தையும் வெந்நீரில் கொஞ்சம் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. முதுகு வலியும் மூட்டு வலி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இது ஒரு வழியாகும். இரண்டாவதாக இன்னொரு வழி ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதுகு வலியும் மூட்டு வலி இருக்கிறவங்க நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கடுகெண்ணெய், இந்த ரெண்டு மட்டுமே சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே போதும், முதுகு வலியும் மூட்டு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். இந்த ரெண்டு வழிமுறையும் பின்பற்றி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் அளிக்கும். நம்ம முன்னோர்கள் சொன்னதில் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, எல்லாத்தையுமே பின்பற்ற முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுவோமே, அதில் ஒன்றும் தவறு எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற மருத்துவத்தையும் எத்தனையும் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் இதை நம்ம முயற்சி பண்ணுறது கிடையாது. இதை நம்ம கொஞ்சம்னா கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா, நம்ம நிச்சயமாக வாழ்க்கையில் ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட இணைஞ்சிருங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். நன்றி.